இந்த மாநாட்டிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கும் எனது ஆசான் உயர் சார ஜோதிடக் கடல் திரு தேவராஜ் அவர்களே, இந்த மாநாட்டிற்கு முன்னிலை வகிக்கும் பேராசிரியர் அன்னதான பிரபு டாக்டர் ஏ ஆர் காசிலிங்கம் அவர்களே, இந்த மாநாட்டில் வெண்கலக்கடையில் யானை புகுந்தாற்போல் உரையாற்றுகின்ற எனது அருமை நண்பர் சுதர்சன் அவர்களே, மற்றும் இந்த மாநாட்டை அலங்கரிக்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். எனக்கு ஆசான் கொடுத்திருக்கின்ற தலைப்பு சார ஜோதிடத்தில் சந்திரன். சந்திரன் ஒரு தனித்தன்மை வாய்ந்த கிரகம். இந்த உலகை வலம் வரும் ஒரு உன்னதமான கிரகம் இந்த சந்திரன். இந்த தனித்தன்மை வாய்ந்த சந்திரன் மற்ற எல்லா கிரகங்களுக்கும் ஒரு வழி என்றால், இந்த சந்திரனுக்கு மாத்திரம் ஒரு தனி வழி. அது என்னவென்றால், எல்லா கிரகங்களும் சூரியனை மையமாக வைத்து சுற்றி வருகின்றன. ஆனால் இந்த சந்திரன் பூமியை மையமாக வைத்து சுற்றி வருகின்றது. இதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? எல்லா கிரகங்களிடமிருந்து வரும் கதிர்வீச்சு சக்தியை இந்த சந்திரன் பெற்று பூமிக்கு அனுப்புகின்றது. அப்படி பூமிக்கு அனுப்புவதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? ஒரு குழந்தை ஜனனமான நேரத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருந்தாரோ அது ஜென்ம ராசியாகவும், அவர் எந்த நட்சத்திரத்தில் நின்றாரோ அது ஜென்ம நட்சத்திரமாகவும் கருதப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாமல், அவர் நின்ற நட்சத்திர அதிபதியின் திசையே முதல் திசையாக ஆரம்பமாகிறது. இதை வைத்துத்தான் இருப்பு ஜாதகத்தில் தசா இருப்பு கணக்கிடப்படுகிறது. இதுவரையிலும் நான் கூறியது பொதுவாக சோதிடத்தில், இது பாரம்பரிய சோதிடமாக இருந்தாலும் சரி, உயர்கணித சோதிடமாக இருந்தாலும் சரி, பொதுவான விஷயம். அடுத்து இந்த பாரம்பரிய முறையில் சந்திரனை எப்படி உபயோகப்படுத்துகிறோம்? எல்லா கிரகங்களையும் போலத்தான் இதையும் பாவிக்கின்றோம். எல்லா கிரகங்களும் பிறக்கும்போது எந்த ராசியில் இருந்ததோ, எந்த நட்சத்திரத்தில் இருந்ததோ, அதை வைத்துத்தான் பலன் சொல்லுகின்றோம். ஆனால் இந்த உயர்கணித சார ஜோதிடத்தில் அதை பாவித்து பலன் கூறுகிறோம். எப்படி? நம்ம திரு கேஎஸ்கே அவர்களால் உருவாக்கப்பட்ட உயர்கணிதத்தை கொண்டு, அடித்தளமாக கொண்டு பலன் சொல்லும் முறையை மேம்படுத்திய நமது ஆசானின் ஆசான் திரு மதுரை திரு பாஸ்கரன் அவர்கள், ஒவ்வொரு கிரகமும் நின்ற நட்சத்திரம் உப நட்சத்திரத்தை கொண்டு பலன் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்படி பலன் சொல்ல ஆரம்பித்த காலத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்துவிட்டது. சந்தேகம் என்று சொல்வதை விட சோதனை வந்துவிட்டது. அது என்னது? எல்லா கிரகங்களுக்கும் பலன் சரியாக வருகிறது, மிக துல்லியமாக வருகிறது. இந்த சந்திரனுக்கு மாத்திரம் சரியாக வரவில்லை. இது ஒரு பெரிய ஆசான் திரு தேவராஜ் அவர்களும் இதன் ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். நீண்ட ஆராய்ச்சிக்கு பிறகு அவர்கள் ஒரு உண்மையை கண்டறிந்தார்கள். சந்திரனை பற்றிய ஒரு சூட்சுமத்தை கண்டறிந்தார்கள். அது என்ன அந்த சூட்சுமம்?
தசையை துவக்கி வைக்கும் சந்திரன் அதோடு நின்றுவிடவில்லை. தசைகள் நகரும் போது சந்திரனும் நகர்கின்றார். சந்திரன் மிதுனத்தில் 6 டிகிரி 40 மினிட்டை கடக்கும் போது ராகு தசை ஆரம்பமாகிறது. அதே ராசியில் மிதுன ராசியில் 20 டிகிரிக்கு வரும்போது, அதாவது சந்திரன் 20 டிகிரிக்கு வரும்போது குரு தசை ஆரம்பிக்கிறது. அப்போ சந்திரன் பிறக்கும்போது இருந்த இடத்தில் இருப்பதில்லை. ஏனென்றால் இந்த சந்திரன் வந்து ஒரு விஷமக்காரன், நம்மளை எல்லாம் போட்டு குழப்பக்கூடியவன் இந்த சந்திரன். பொதுவாக குழப்பக்கூடியவன் என்றால் பாரம்பரியத்திலும் அப்படித்தான், உயர்கணித சாரதான். பாரம்பரியத்தில் என்னன்னா அவனுக்கு சொல்ற பலனே சரியா வராது. அப்ப ஜோதிடர் என்ன பண்றாருன்னா மழுப்பலம் அதுக்கு பலன் சொல்லி விடுகிறார். நானும் அப்படித்தான் சொல்லி வந்தேன். அதே சந்திரன் உயர்கணித சார ஜோதிடத்திலும் குழப்புகிறார். அப்போ இந்த சந்திரன் வந்து ஒரு உதாரணமாக ராகு தசை புதன் புத்தியில் சந்திரன் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். அதாவது இந்த உயர்கணித சாரசோதயத்தில் சந்திரனை பற்றிய சூட்சமம் என்னவென்றால், ஒரு தசை நடக்கும் போது சந்திரன் தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். இது ரொம்ப சிம்பிள். ஆனா நம்ம இதை கத்துக்கிற போது என்னெல்லாம் கஷ்டப்பட்டோம். அதை கற்றுக்கொண்ட பிறகு எவ்வளவு சுலபமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்போ இதற்கு அதனால் சந்திரன் வந்து ஒரு நிலையில்லா தன்மையுடைய கிரகம். உதாரணமாக ராகு தசை புதன் புத்தி நடக்கிறது. ராகு 2 8 பாவ முனைகளுக்கு உபநட்சத்திராதிபதி, புதன் 3 9க்கு அதிபதி. அப்ப ரிசல்ட் என்ன வருது? 2 8 தான். இது எப்படி பார்ப்பது என்பது உங்களுக்கு தெரியும். அடுத்து வருகிற புத்தி என்ன புத்தி? கேது புத்தி. அப்ப கேது 7 11, ராகு 2 8, கேது 7 11. இப்ப ரிசல்ட் என்ன? 2 8 11. அப்ப இது ஒவ்வொரு தசைக்கும் புத்திக்கும் எப்படியோ மாறி மாறி போகுது அல்லவா? அப்படி போறதுனால என்ன ஆகுதுன்னா, இந்த சந்திரன் ஒரு நிலையில்லாத தன்மையுடைய கிரகமாக ஆகிவிடுகிறது. அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது? இந்த சந்திரன் ஒரு பாவத்திற்கு உபநட்சத்திர அதிபதியாக வந்துவிட்டால் அந்த பாவமே நிலையில்லா தன்மையாக ஆகிவிடுகிறது. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் இருப்பு செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, இருப்பு செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, இருப்பு வந்து 6 வருஷம் 4 மாதம். இப்ப 6 வருஷம் 4 மாதம்னா என்ன தசை என்ன புத்தி நடக்கும் என்று பார்த்தால், செவ்வாய் திசை சுக்கிர புத்தி, செவ்வாய் 5 பாவ உபநட்சத்திராதிபதி, சுக்கிரன் 11 பாவ உபநட்சத்திராதிபதி. பிறக்கும் போது இது அவனுடைய 7 பாவத்திற்கு சந்திரன். அதாவது அந்த ஜாதகத்தில் 7 பாவ உபநட்சத்திராதிபதி சந்திரன். அப்ப 7 பாவ உபநட்சத்திரம் பிறந்த போது அவனுடைய விதி எப்படி இருக்கிறது? மிக பிரமாதமாக இருக்கிறது. எப்படி? 5 11. சரி, இவருக்கு 21வது வயதில் திருமணம் நடக்கும். அப்போ அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்கும் என்றால், ராகு தசை சுக்கிர புத்தி. ராகு 3 9
சுக்கிரன் 11, அப்ப 3, 9, 11 எப்போ திருமணம் ஆகும் போதே திருமணம் மிக சிறப்பாக நடந்தது, திருமண வாழ்க்கை மிக சிறப்பாக ஆரம்பமானது. இவருக்கு 29வது வயதுல குரு தச புதன் புத்தி. குரு 6-12 பாவங்களுக்கு ஒரு சித்ராதிபதி, புதன் 4-10 பாவங்களுக்கு குணச்சித்திராதிபதி. அப்போ 29வது வயதுல குரு தச புதன் புத்தி அவருக்கு 4, 6, 10, 12 இதனால் என்ன விளைவு ஏற்படும்? பிறக்கும்போது இருந்த ஏகாம்பாவ விதி மிக உன்னதமாக இருந்தது, கல்யாணம் நடக்கும்போது மிக உன்னதமாக இருந்தது. ஆனால் 29வது வயதில் அவருடைய திருமண வாழ்க்கை சின்ன பின்னமாக போய்விட்டது. அப்போ நான் சொன்னேன், இந்த சந்திரன் வந்து விஷமக்காரன், நீங்க இதுல ஒத்துக்காம இருக்க முடியாது. உண்மையிலேயே இந்த சந்திரன் உயர்கணித சார ஜோதிடத்தில் ஒரு விஷமக்காரன். இவன் என்ன செய்கிறான் என்றால், ஜோதிடர்கள் எல்லாம் குழப்பி விடுகிறான், அதாவது சார ஜோதிடர்களை குழப்பி விடுகிறான். அடுத்து ஒரு முக்கியமான சமாச்சாரம் நண்பர்களே, நான் இதுவரை கூறியது 7ஆம் ஆண்டு மலரில் நான் எழுதியுள்ளேன், கட்டுரை எழுதியுள்ளேன். அதில் ஒரு பாகம் அதிலிருந்து விடுபட்டு போய்விட்டது, கடைசி பாகம். அதை நான் சொல்லுகிறேன், அதை மாத்திரம் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் போய் கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிக உபயோகமாக இருக்கும். அதாவது ஒரு என்னவென்றால், ஒரு கடக லக்ன ரிஷபராசி ஜாதகம் நோட் பண்ணிக்கலாம் கடக லக்னம் ரிஷபராசி, லக்னம் 25 டிகிரி 30 மினிட்டு 20 செகண்ட். அதாவது லக்னம் 25 டிகிரி 30 மினிட்டு 20 செகண்ட். 11ஆம் பாவம் ரிஷபத்தில், 11ஆம் பாவம் 23 டிகிரி 40 மினிட்டு 30 செகண்ட்ல ஆரம்பமாகிறது. அடுத்து 12ஆம் பாவம் மிதுனத்தில் 26 டிகிரி 20 மினிட்டு 30 செகண்ட்ல ஆரம்பமாகிறது. இப்போ இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கிரகம் எந்த பாவத்திற்கு நட்சத்திர அதிபதியாக உப நட்சத்திர அதிபதியாக வரவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம், பிளேஸ்மெண்ட் எடுக்கிறோம் எந்த பாவத்தில் இருக்கிறது என்று. எல்லா கிரகங்களுக்கும் பிறக்கும்போது எந்த பாவத்தில் இருந்ததோ அது கடைசி வரைக்கும் மாறாது. ஆனால் இந்த சந்திரனுக்கு மாத்திரம் மாறிக்கிட்டே வர்றதுனால ஒரு தசை நடக்கும்போது எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று கணக்கு பண்ண வேண்டும். அதற்காகவே நான் இதை சொல்லுகிறேன். இந்த ரிஷப ராசி சந்திரன் 20 டிகிரியில் சந்திரன் இருக்கிறார். பிறந்தபோது சந்திரன் ரிஷபத்தில் 25 டிகிரி. இதை நம்ம அப்படி கணக்கு பண்ணிக்கிட்டே போனோம்னா, குரு தச கேது புத்தியில 12ஆம் பாவத்தில் சந்திரன் இருப்பார். இது எப்படி கால்குலேட் பண்றதுன்னா, ஆசானுடைய புக்கை பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் இதில் விளக்கம் கரெக்டாக போட்டிருக்கார். அப்போ 12ஆம் பாவத்துக்கு எப்போ வர்றாருன்னா, குரு தச கேது புத்தியில். அடுத்து 1ஆம் பாவத்துக்கு எப்போ வரார், புதன் தசை சனி புத்தியில் 1ஆம் பாவத்திற்கு வருகிறார். இந்த கணிதம் மிக மிக முக்கியமான கணிதம். சந்திரனுக்கு எந்த பாவத்திற்கு நட்சத்திர உபகரணத்திற்காக வரவில்லை என்றால், அவர் அந்த தசாபுத்தியில் எந்த பாவத்தில் இருக்கிறார் என்று கணக்கு பண்ணி பார்த்து தான் நமக்கு பலன் சொல்ல முடியும். அதனால தான் இவ்வளவு விளக்கமாக உங்களுக்கு சொல்றேன். நண்பர்களே, எனக்கு 10 நிமிஷத்துக்கு மேல வந்திருக்குன்னா நமது வெண்கல குரல் சொல்றாரு. அதனால
நான் இதுவரை சொன்னது என்னன்னா அது மாத்திரம் சொல்லிட்டு முடிச்சிடறேன். சந்திரன் ஒரு தசை நடக்கும் போது தசாநாதனுடைய நட்சத்திரத்திலும் புத்திநாதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருப்பார். அடுத்து இது ஒரு நிலையற்ற தன்மையுடைய கிரகம். அதனால் என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், ஒரு பாவத்திற்கு உபநட்சத்திரம் வந்துவிட்டால் அந்த பாவமே நிலையற்ற தன்மையாகி விடுகிறது. பொதுவாக நிலையான பாவங்களாகிய 1, 2, 6, 7, 10 இந்த பாவங்களுக்கு இவர் வராமல் இருப்பதே சிறந்தது. அடுத்து மற்ற கிரகங்களுக்கெல்லாம் சாரமாக வந்துவிட்டால், சந்திரன் ஒரு கிரகத்தினுடைய சாரத்தில் இருந்தால் அது பிறக்கும் போது என்ன தொடர்பு இருந்ததோ அதுதான் இருப்பார், அது வர மாட்டார். இதுல தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்றாங்க. நம்ம எந்த தசை எந்த புத்தியில் இருக்கும்போது நம்ம கணக்கு பண்றோம் இல்லையா, அதே இதே போட்டுறாங்க. அதை போடக்கூடாது. பிறக்கும் போது, அதாவது ஒரு கிரகம் சந்திரனுடைய சாரத்தில் இருந்தால் பிறக்கும் போது என்ன தொடர்பு சந்திரன் இருந்ததோ அதைத்தான் போட வேண்டும். அடுத்து ஒரு எந்த ஒரு தசை நடக்கும் போது எந்த பாவத்தில் இருக்கிறார் என்பதை எப்படி காண்பது என்பதை சொல்லிவிட்டேன். ஆக ஜோதி அன்பர்களாகிய நாம் இதை இந்த சந்திரனை பற்றி பலன் சொல்லும் போது மிக கவனமாக கணித்து பலன் சொன்னால் 100%க்கு 100% பலன் சரியாக வரும் என்பதை கூறிக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய திரு எஸ் பி முருகப்பா ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக ஜோதிஷ ஆச்சாரியா திருமதி எஸ் ராஜலட்சுமி மேடம் அவர்கள் உயர்கணித சாரஜோதிட முறையில் தனது அனுபவங்களை கூறுகிறார்கள். பேராசிரியர் திரு பி ஜே நாயுடு ஐயா அவர்கள் பேச இருக்கிறார்கள். ஆகையினால் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கப்படுகிறார். இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்களுக்கும் எங்கள் ஜோதிட சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் எங்களுக்கு ஆதரவு தருவதற்காக வந்திருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு தேவராஜன் ஐயா அவர்களை பற்றி எல்லோரும் பேசியிருப்பார்கள். நான் அவர்களின் முதல் மாணவி. கடந்த 9 வருடங்களாக ஜோதிட தொடர்பு அவரிடம் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அனுபவம் என்று சொல்லும் பொழுது, ஜோதிடத்தை மேலும் மேலும் முன்னேற்ற அவரிடம் மட்டும்தான் படிக்க முடியும். அவருடைய அனுபவங்களை நம் அனுபவங்களாக கொண்டு நாம் முன்னேற்றிக் கொண்டே சென்றால் நாம் ஜோதிடத்தை வெகு சீக்கிரமாக முன்னேற்றிவிடலாம். ஜோதிடத்தின் அடிப்படை பிரச்சனை என்னங்க, வானத்தில் உள்ள கிரகங்களின் சஞ்சாரம் மனித வாழ்க்கையை பாதிக்கிறதுன்னு சொல்றோம்.